உயர்ந்த மனிதர்களுக்கான உயர்ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில். Women's World Cup கிரிக்கெட் ஃபைனல் நேத்தி நடந்துச்சு. இந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் மோதுறாங்க. இதுல ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை 71 ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி 7வது முறையா சாம்பியன் பட்டம் வென்றாங்க. ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா பிளேயர் அலிசா ஹீலி 138 பந்துல 26 பவுண்டரிகள் உட்பட 170 ரன் அடிச்சு அதிரடி காட்டினாங்க. விமென்ஸ் வேர்ல்ட் கப்ல சிறப்பா விளையாண்டதுனால இவங்களுக்கு பிளேயர் ஆஃப் தி சீரிஸும் கிடைச்சிச்சு. இந்த போட்டியில செஞ்சுரி அடிச்ச ஆஸ்திரேலியா பிளேயர் அலிசா ஹீலி ஆஸ்திரேலியன் மென் டீமோட நட்சத்திர பிளேயர் மிஷல் ஸ்டார்க்கோட ஒய்ஃப். இந்த மேட்ச பாக்குறதுக்காக ஸ்டார்க் நேர்ல வந்திருந்தாரு. அப்ப அந்த மேட்ச்ல அலிசா செஞ்சுரி அடிச்சத பார்த்து எழுந்து நின்று அவரோட வாழ்த்தையும் தெரிவிச்சாரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இந்த நிலையில ஐசிசி ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அலிசா ஹீலியும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர் மிஷல் ஸ்டார்க்கோட இருக்க போட்டோவை ஷேர் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் 2015ல நடந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல ஆஸ்திரேலியா டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அந்த சீரீஸ்ல மிஷல் ஸ்டார்க் தான் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வின் பண்ணிருந்தாரு. அதே மாதிரி இப்ப நடந்து முடிஞ்சிருக்க விமென்ஸ் வேர்ல்ட் கப்லயும் ஆஸ்திரேலியா டீம் தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. ஸ்டார்க்கோட வைஃப் அலிசா ஹீலி பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ரெண்டு போட்டோவும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இத பார்த்து கப்பிள்ஸ் கோல்னு பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஹஸ்பண்ட் வைஃபான ஸ்டாக்கும் அலிசாவும் தன்னோட கிரிக்கெட் பயணத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் வெற்றி தோல்வி வரும்போது உறுதுணையாகவும் இருந்து வராங்க. இந்த சாம்பியன்ஸுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க கிரிக்கெட் ரசிகர்கள். உயர்ந்த மனிதர்களுக்கான உயர் ரகமான கார் ஆல் நியூ ஹோண்டா சிட்டி புதிய சலுகைகளுடன் விற்பனையில்.